தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி விஜய் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சமீப காலமாக வந்து தளபதி விஜயோட படங்கள் வந்து சவுத் இந்தியாலையும் வந்து வசூல் சாதனைகள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வெளியான பீஸ்ட் படம் வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்து வாங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து வசூலில் வந்து குறையில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மற்ற நடிகர்களோட படம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். ஆனால் தளபதி விஜய் அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட் அப்படின்றது வந்து நெகட்டிவ் விமர்சனம் பாசிட்டிவ் விமர்சனம் இதெல்லாம் தாண்டி தளபதி விஜய் அப்படின்ற அந்த பேருக்காகவே வந்து குடும்பம் குடும்பமாக வந்து ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பீஸ்ட் படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. 115 கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க சேர்ந்து 220 கோடி ரூபா வசூல் செஞ்சிருக்கதா வந்து இப்போ அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும்பொழுதும் வந்து தளபதி விஜயோட படத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வசூல் வருது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து பார்க்கலாம். ஸோ இதுபோல் வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபேன்ஸ்.